Tokerud Flerbrukshall der. நுழைவாயில் இங்கிருந்து தான் கூடுதலாக சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறுல நுழைவாய் கேட்கல எப்பவும் வந்து பக்தி இருக்கிற ரூம் இதான். ஓகே ஓகே ஓகே. இந்த அரங்கத்துக்கு பொறுப்பானவர் இங்கிருந்து தான் ஆக்களை வந்து உள்வாங்கி வெளியில அனுப்புற வேலை செய்வார். ஸோ இது சார்ந்து நான் பாலன் தொடர்ச்சியாக வந்து பாலன் கனகேந்திரன் சொல்ல போற சங்கம் இதரஸ்லாக்ல இருந்து கேட்போம் என்னென்ன. முதல் வந்த உடனே இங்கே இருக்க அடுத்தது இப்படியே போனோம்னு சொன்னால் மேல் பாகுதி போகணும், ஹைஸ்லையும் போகலாம், ரெண்டு வசதியும் இருக்குது, படியிலையும் போகலாம், அதாவது இந்த லிஃப்ட் எலக்ட்ரானியல் படியிலையும் போகலாம். உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது என்ன பாலன் போகலாம், இது வந்து கர்தரூப, அதாவது வந்து பிள்ளையாடுறாக்கள் வந்து உடுப்புகள் மாற்றி சப்பாத்தி மாற்றி மாற்றி உள்ளுக்கு போகணும். இப்போதற்கான இது எல்லாமே நல்ல அழகாக இருக்குது. கழிவறை நல்ல குளியல் அறை இருக்குது பக்கத்தில். நடுவராக பணியாற்றியவர்களுக்கு அவைக்கும் சிறப்பாக குளிச்சு கிழிச்சு வழிகட்டு போகக்கூடிய மாதிரியான சிறப்பு வசதிகளையும் இந்த அரங்கத்தில் செய்திருக்கணும். அதை தான் பார்க்கக்கூடிய இருக்கு. ஓகே, இந்த அரங்கத்தில் நடைபெறுகின்ற அனைத்து விதமான விளையாட்டுகளையும் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள மக்கள் வந்து அல்ல பார்வையாளர்கள் 580 பேர் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய அரங்கமாக இருக்குது. பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதாவது வெஸ்ட்லி ஸ்டோனர் பகுதிகளில் அது தமிழ் மக்களால் அந்த நிர்வகிக்கிறதுக்கான பொறுப்பை திருப்சன்ஸ் வர கொடுத்துருக்கணும். தமிழ்ச்சங்கத்தினுடைய கடுமையான உழைப்பு உழைப்பும் அவர்களுடைய உறுதியான தொடர்ச்சியாக வந்து அதை எடுக்கிறதுக்காக போராடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் இதுக்காக பணியாற்றின அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நீங்கள் அந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோட மக்களுக்கு மிகப்பெரிய பயன்பாடாக இருக்க போகுது. இப்போ நேராக வந்தீங்கன்னா படியால் ஏறி இரண்டாம் மாடிக்கு வரைக்க, அதாவது கூட்டம் பொதுவாக நீங்கள் கூட்டங்களை நடத்தக்கூடிய சந்திப்புகள் நடத்தக்கூடிய ஒரு ஹால் ஒன்று இருக்குது. நான் பார்க்குறீங்க தனியாக கூட்டம் மட்டும் மட்டும் இப்போ நடன பயிற்சியில் இருக்கிற பிள்ளைகள் பலவிதமான உங்களுடைய அக்டிவிட்டி தான் சொல்லி வேணும் எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது சொஸ்கன்று சொல்லி வேணும் நோய் மொழியில் சிற்றுண்டி வகைகள் உணவுகளை வாங்குவதற்கான வாங்கிக் கொள்வதற்கான அல்லது உண்டு மகிழ்வதற்கான சிறப்பான விஷயத்தையும் செய்திருக்கணும். இங்கே மேல் பகுதியில் நிற்கிறேன், ரெண்டாவது தளத்தில் இரண்டாம் மாடியில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அல்லது நண்பர்கள் விளையாடைக்கில் வந்து பார்வையாளராக இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பெரிய வசதி இருக்குது. வசதியாக இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி அப்படியே காட்டியிருக்கணும். ஸோ அழகாக இருக்கு. இந்த ஹால் வந்து வார இந்த அரங்கம் வந்து வார எதிர்வரும் 27ஆம் தேதி 12 மணிக்கு வந்து திறப்புலா நடைபெற இருக்குது. ஆகவே இதற்காக பின்னணியிலிருந்து நிறைய கஷ்டப்பட்டு பல என்ன சொல்கிற இன்னல்களெல்லாம் தாண்டி இன்றைக்கு மகிழ்ச்சியாக ஒருத்தர் இருக்கிறார், அவரை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம் மாலன். வணக்கம். வணக்கம் வணக்கம். பல வகையான விளையாட்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டு அரங்கம் தான் இது. இப்போ இப்படியான இதை வந்து நோர்வே தமிழ்ச்சங்கம் பொறுப்படுத்த வேணுமன்ற சிந்தனை எப்போ உங்களுக்கு உதிச்சது? இது உண்மையாக வந்து இது ஒரு 10 வருஷத்துக்கு முதல் தமிழ்ச்சங்கத்தின் வளர்ச்சியை நாங்கள் வந்து நோர்வேயில் ஒரு பதிக்கணுமெண்டு
எங்களோட நாங்கள் ஒரு டீம் போட்டு வேலை செய்யினாங்க தமிழ் சங்கத்திலேருந்து. அதில் முக்கியமான ஒரு நபர் இன்றைக்கு அவர் எங்களோட இல்லை, தவேந்திரன்னா அவர் தான் இதுக்குரிய மூல காரணம். அதோட சஞ்சயன் செல்வ மாணிக்கம், அதோட நான், அந்த ஒவ்வொரு வருஷமும் மாற கமிட்டியிலிருந்து ரெண்டு பேர் எங்களோட தொடர்ந்து பயணிச்சு நாங்கள். அப்போ நாங்கள் இது இது துவங்கிக்க நாங்கள் ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த ஒரு திரிஃப்தாப்தால் எங்களுக்கு கிடைக்கணுமென்றதுக்காண்டி நாங்கள் கணக்க ஃபோர் ஆர் பைட் செய்யினாங்க. முதலே நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி எப்படி நாங்கள் இதை கொண்டுறணும், அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கி அதை பொதுச்சியாக வெயில கதை கொண்டு போய் கதைச்சி தமிழ் சங்கத்தை நோர்வையில் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பதிவை கொண்டுறணுமென்றதுக்காண்டி சில சில முன் ஏற்பாட்டாக சில விஷயங்கள் செய்த நாங்கள். முந்தி வந்து தமிழ் சங்கம் என்ற ப்ரோக்ராம் லேட்டாக துவங்கும், ஒரு ஒரு நீட்னஸ் இல்லை, அப்படி இப்படி நடக்கும்னு சொல்லி எல்லாம் இருந்தது. அப்போ அதுகளை நாங்கள் உடைச்சு தமிழ் சங்கம் என்றால் டைம் என்றால் டைம் எல்லாம் டைமுக்கு முடிக்கணுமென்றதையும் அதோடு வந்து நாங்கள் இங்கே ஒரு பதிவை கொண்டுறணும் என்று சொல்லி நாங்கள் வந்து ஜொப்ப பண்ண துவங்கினாங்க. அப்போ ஜொப்ப பண்ணி கொண்டு துவங்கிக்க பேட்மிண்டன் என்ற ஒரு அமைப்பு வந்து பேட்மிண்டன் கிளிப் பண்ணுண்டு நாங்கள் துவங்குவோம் துவங்கினாங்க. அப்போ அதுக்கு வந்து ஷேத்தில் ரெண்டு நார்வே ஜெனரால் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணவர். அப்போ அவரோட சேர்ந்து அப்போ அவர்லாம் எங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா தந்தவர், இப்படி ஒரு ஃப்ளேரபுருக்ஸால் வந்து கட்ட போகிறாங்க, ஸோ நீங்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ அவரும் சேர்ந்து எல்லோரும் நாங்கள் சேர்ந்து ஒரு புட்ஜெட் பண்ணி அதுக்கு இன்னொரு குரூப் ஒன்று போட்டு அதில் நிக்சன் அண்ணன் வேலை செய்தவர், மற்ற ஜூட்டன் ஒரு ஆள் வேலை செய்தவர், அப்படி வெளியாக்கள் கொஞ்சம் பேரும் வந்து அதை நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் உண்டு ஓஸ்லோ பீமிலத்தாளத்துக்கும் வச்சு நாங்கள் அதாவது வந்து நோர்வே தமிழ்ச்சங்கத்தின் 40வது வருஷத்துக்கு நாங்கள் அந்த சோக்நாட்டை லைக் பண்ணினாங்க. அதாவது எங்களோட 40 ஹிஸ்ட்ரி எங்களோட ஹிஸ்ட்ரியை வச்சு அப்ளை பண்ணாங்க. அப்போ அவங்களும் அந்த அதோட கணவரும் அப்ளை பண்ணவையால் அப்போ எங்களையும் ஒரு இன்டர்வியூ பண்ணி நாங்கள் அதுக்கு போனாங்க. போய் எங்களோட ஃபோர்மால் என்ன எங்களுக்கு என்னத்துக்காண்டி இதை செய்கிறோம்னு விளங்கப்படுத்தி அவங்கள அதை அக்செப்ட் பண்ணி எங்களுக்கு இப்போ ஒரு ஒரு சமருக்கு முதல் தான் எங்களுக்கு என்டதை வந்து கண்ட்ராக்டில் எழுதப்பட்டது. இப்போ அதுக்கிடையில் கணக்க இந்த நோர்கே ஈத் ரெஃபர்மெண்டோட எங்களுக்கு கண மீட்டிங்கெல்லாம் நடந்து இப்போ வந்து இதை வந்து எங்களுக்கு 2 வருஷத்துக்கு தந்திருக்கணும். அதாவது வந்து இந்த ஹோலை வந்து திரீப் தான்ஸ்வாலி வந்து சங்கம் ஈத்ரஸ் லாக், அதாவது வந்து நோர்வே தமிழ்ச் சங்கத்திலேருந்து ஈதரத்துக்கண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கழகம் தான் சங்கம் ஈத்ரஸ் லாக். அதை அதில் வந்து நாங்கள் இப்போ இதில் என்ன ரெண்டு சொல்லிச்சுன்னா திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை மட்டும் இங்கே வந்து கொமீனே வந்து ஒரு தீட் வந்து ஃபோடையில் பண்ணி இருக்கு யார் யாருக்கு என்னென்னு சொல்லி பட்மிண்டனுக்கும் ஹொன்போலுக்கும் தான் இந்த ஹோலை அவையல் ஃபோடையில் பண்ணிக்கிறோம் நாங்கள் வந்து. ஆனால் சனி ஞாயிறில் வந்து நாங்கள் தான் தீமர் யாருக்கு கொடுக்குறது, எப்படி நாங்கள் இதை கொண்டு போகலாம் எங்களோட கிளிப்புண்ட ஊத்துவிக்கலிங்காண்டி நாங்கள் இப்போ சில சில விளையாட்டுகளை நாங்கள் துவங்குகிறோம். நெட்பால், வாலிபால், மற்றது ஹொன்போலையும் ட்ரை பண்ணுறோம். இப்படி மற்றது வாலிபாலில் வந்து இப்போ ஏற்கனவே சில கழகங்கள் வந்து விளையாட துவங்கிட்டினோம். அதோட வந்து சில ஃபுட்பால் ட்ரைனிங்குக்கு வந்து கழகங்கள் கேட்டு நாங்கள் அதுக்கு தீமர் ஒதுக்கியிருக்கிறோம். இப்போ இன்னொரு 2 கிழமையிலேருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகுது. அப்போ இது வந்து நாங்கள் வடிவா செய்து எங்களோட மெம்பர்ஸையும் நாங்கள் கூட காட்டி எங்களோட யூத்துக்கினம் காட்டினா தொடர்ந்து இதை திருப்தம் பண்ணுற ஆப்தால் இருக்குது, ஆப்தால் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த வருஷம் நாங்கள் கமிட்டி மார்ச்சோட நாங்கள் அடுத்த வருஷ கமிட்டி ஒன்று மாறப்போகுது. இப்போ அவையிலும் இதை அப்படியே செய்தினமெண்டு சொல்லிச்சுன்னா இது தொடர்ந்து இப்போ இதில் மேலே மீட்டிங் ரூம் இருக்குது, கீழே வந்து குளிக்கிற இடங்கள் இருக்குது, மற்ற இதுக்குள்ளே வந்து 8 பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது, அதோட வந்து 3 வாலிபால் கோர்ட் இருக்குது. அப்போ இது இப்போ இப்போ கேள்விப்பட்டு கன பேர் வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து விளையாடுவோம்ண்டெல்லாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணினோம். நாங்கள் அவைகளுக்கு ஒரு ஒரு டைமை ஒதுக்கி கொடுத்து கொடுத்து நாங்கள் இதை கொஞ்சம் கூட ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி அதே நேரம் வெளிநாட்டுக்காரரும் இதுக்கு கேட்டிருக்கிறோம். அதில் செய்யணும் பள்ளின கலாச்சாரம், பள்ளின கலாச்சாரமாக தான் இதை நாங்கள் வளர்க்கணும். ஆனால் அது எங்களை மாதிரி ஓர்கனைசேட்டி இல்லை இல்லை பள்ளின சேர மாட்டாங்க. இப்போ நாங்கள் சேரமே அப்போ அது நாங்கள் இனி போக தான் தெரியும். சில நேரம் 2 வருஷத்தில் நாங்கள் எங்களால் செய்யலாம் போனோன்னு சொல்லிச்சுன்னா இன்னொரு ஆக்களுக்கு இது போகும். அப்போ எல்லாத்த உதவியும் தேவை எங்களுக்கு. ஏன்னா இதில் ஒவ்வொரு நாளும் 4 மணிலேருந்து 10:30 மட்டும் நாங்கள் வக்த் இருக்கணும் போகணும். ஸோ அப்போ அதுக்கு நாங்கள் ரொட்டேஷனில் தெரிஞ்சாக்கள் தமிழ் சங்கத்தோ இதுகளோட ஈடுபாடான ஆக்களை கேட்டு நாங்கள் வக்தா வந்து பாவிக்கிறோம். சில உண்டோம்கள் ஓம் பண்ணிருக்கணும். அவைக்கு அந்த 3 ரூம்லேருந்து அவைய படிக்கலாம் திறந்துட்டு. ஓகே, அப்போ அவைக்கு ஒரு ரூலியாக இருந்து படிக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கீங்க. அப்போ அவையில் அதை பாவிக்கலாம். அப்போ மற்றது மீட்டிங்களுக்கு கன பேர் கேட்டிருக்கலாம். சில சில அன்றைக்கு கிளித்தட்டை உண்டு இருக்கிறது ட்ரை பண்ணி பார்த்தவையல் அப்படி ஒவ்வொரு இதுக்கு நாங்கள் எங்களை மேக்சிமம் இயன்ற அளவு நாங்கள் தமிழாக்களுக்கும் வேறு இனத்தை ஆக்களுக்கும் நாங்கள் இதை வந்து வாடகைக்கோ இல்லாட்டிக்கு ஃப்ரீயாகவோ கொடுத்து நாங்கள் இதை இந்த கிளிப்பை ஊற்றிக்கலாம் தான் எங்களோட நோக்கம். மகிழ்ச்சி. ஓகே.